சாந்தி, எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை. ஸோ உலகமே இப்போ இதுவரைக்கு பாலஸ்தீனத்தை பரிதாபமாக பார்த்தவர்கள் நம்ம இதுவரைக்கும் நம்பினது தப்போ அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தது மட்டும் இல்லை, கண்டிப்பாக தப்பு தான் அப்படிங்கிற முடிவுக்கே வராங்க. ஸோ அதுக்கு நிறைய விஷயங்களை நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். இட்டலியில் வந்து யூனிசெஃப் வந்து பாலஸ்தீனத்திற்காக நிதி திரட்டுறதுக்காக யூனிஃபார்மில் போகிறாங்க. ஸோ அங்கே இட்டாலியை சார்ந்தவர் அவ்வளோ கோபமாகிறார், நீ பாலஸ்தீன் சொன்னால் உன்னை நான் கொன்னுடுவேன் அப்படின்ட்டு இப்போ அது நியூஸ் சேனலில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்குது. ஸோ அப்படி மக்கள் வந்து இப்போ பாலஸ்தீனத்தை வந்து உலகத்தையே அழிக்கிறதுக்கு ஒரு விதை போட்ட நாடாக பார்க்குறாங்க. குறிப்பாக கமன் இருந்த இஸ்ரேல் மேலே சும்மா குண்டு போட்டிருந்தால் கூட இந்த அளவுக்கு வெடிச்சிருக்க மாட்டாங்க. கற்பனை கேட்டாத, அதாவது மனித புத்திக்கு அப்பாற்பட்ட மிக அருவறுப்பான விஷயங்களை செஞ்சுருக்காங்க. வீடு புகுந்து பெண்களை கற்பழித்தது, அரை நிர்வாகமாக அழைச்சிட்டு போகிறது, பெண்ணை வந்து பயங்கரமாக சித்திரவதை பண்ணி அந்த பெண்ணை மயங்கி கிடக்கிறாளா செத்து போயிட்டாளான்னு தெரில, அவள் உடம்பு ஃபுல்லாக எச்சி துப்பிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அதுவும் கர்ப்பிணி பெண் வந்து அந்த அக்டோபர் 7 அப்போ இஸ்ரேல் மேலே இந்த ஹமாஸ் நடத்தின அட்டாக்கில் வந்து கர்ப்பிணி பெண்ணுடைய வயிற்றுலேருந்து குழந்தை எடுத்து எரிக்கிறாங்க, தாயையும் எரிக்கிறாங்க. ஸோ ஒரே வீட்டில் பார்த்திங்கன்னா 20 பிணங்களை எரிச்சிருக்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா 8 பேர் வந்து குழந்தைகள், அதில் சில குழந்தைகள் வந்து தலை துண்டிக்கப்பட்டும் இருக்குது. ஸோ இது எப்படி நடந்துச்சு அப்படின்னா அந்த மேப்பெலாம் வந்து கிடச்சிருக்குது. அந்த உள்ளே வந்த தீவிரவாதிகள், ஹமாஸ் தீவிரவாதிகள் எல்லோரையும் வந்து சுட்டு தள்ளிட்டாங்க. ஸோ அப்போ அவன் உடம்பில் இருந்த கேமரா எடுத்துருக்கிறாங்க, அவனுங்கக்கிட்ட அந்த மேப் இருக்குது. துல்லியமாக அந்த கீபுட்ஸ்ன்ற இடத்துல தான் அந்த தாக்குதல் நடந்திருக்கு. அந்த கீபுட்ஸில் அந்த தெரு, அந்த தெருவில் எந்த இடத்துக்கு போனால் என்ன கிடைக்கும், எங்கெங்கே யாருடைய வீடு இருக்குது, எங்கெங்கெல்லாம் நம்ம அட்டாக் நடத்தணும், இவ்வளவும் அவங்க துல்லியமாக மேப் போட்டு வச்சுருக்கிறாங்க. அது எப்படி சாத்தியம்? ஏன்னா பயங்கரமான உலகத்திலே மிக ஸ்ட்ராங்கான உளவுத்துறை அப்படின்ட்டு அவங்களுடைய மொசாது உளவுத்துறை இருக்குது, அதை உடைச்சிட்டு எப்படி வந்தாங்க, இது ஃபெயிலியர் அப்படி அப்படின்றாங்க. இது ஃபெயிலியர் ஆனதுக்கு முக்கியமான காரணமே இஸ்ரேலியர்களுடைய கருணை தான். இல்லையா, எதிரி நாடுன்னு கூட பார்க்காம அந்த காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனியர்கள் இங்கே வந்து வேலை செய்யட்டும் அப்படின்ட்டு அவங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு வந்து விவசாய வேலை செய்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க. ஸோ இந்த பர்மிஷனை வாங்கிட்டு உள்ளே வந்தவனுங்க தான் உளவு வேலை பார்த்து இங்கே இருக்கக்கூடிய இடம் எல்லாத்தையுமே வந்து தீவிரவாதிகளுக்கு சொன்னாங்களா, அல்லது வந்தவனுங்களே தீவிரவாதியான்னு தெரியல. ஸோ அதனால தான் வந்து நிறைய கமெண்ட்ஸ் பார்க்கலாம், உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் நினைக்கிறவங்க இந்த பாலஸ்தீனியர்கள் அப்படின்ட்டு. குறிப்பாக ஹமாஸ் உண்மையிலே இவ்வளோ நாளாக காசாவுக்கு உணவு, கரண்ட்டு, கேஸு எல்லாமே, தண்ணி எல்லாமே வந்து இஸ்ரேல் தான் சப்ளை பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இவங்கக்கிட்டே எல்லாத்தையும் வாங்கிட்டு இவங்க வீட்டிலே போய் குண்டையும் போட்டால் கொடுத்ததையாவது கட் பண்ண தானே செய்வாங்க யாராக இருந்தாலும். ஸோ அதை பண்ண உடனே தான் உலகமே வந்து பாருங்கள் இதெல்லாம் அநியாயம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதில் இன்னொரு ஒரு இஸ்ரேலி நடிகை, அவங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த ஹமாஸ் மாதிரி முட்டாள்களை வந்து உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது, முட்டாள்கள்ன்றதோட அயோக்கியர்கள். ஏன் அப்படின்னா அமெரிக்கா உதவி பண்ணியிருக்குது, எல்லாமே பில்லியன் டாலர் கணக்கில் உதவி பண்ணிக்கிட்டே இருந்திருக்குது இந்த 75 வருஷமாக. அடுத்தது யூஎன் உதவி பண்ணியிருக்கு, இஸ்ரேலே பண்ணியிருக்குது நிறைய, இப்போவும் பண்ணிட்டு தான் இருக்குது. ஸோ இவ்வளவையும் வாங்கி இந்த நேரத்தில் பாலஸ்தீனை அவங்க சொர்க்கமாக மாற்றியிருக்கலாம், ஆனால் அவங்க அதை என்ன பண்ணாங்க, எல்லா ஆயுதங்களையும் வாங்கி தன்னை மாதிரி இல்லாதவங்களை அழிக்கிறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. இன்னும் கேட்டிங்கன்னா அந்த காசா வந்து இவங்க ஃபஸ்ட்டு போரிலே வந்து கைப்பற்றிட்டாங்க, இஸ்ரேல் கைப்பற்றிட்டாங்க. கைப்பற்றி ஒரு 30 வருடம் கழிச்சுட்டு அமைதி பேச்சுவார்த்தைக்கு இந்த காசாவை பிடிச்சிட்டு இருக்கிறது தடையாக இருக்குதுன்னு சொன்ன காரணத்தினால அப்படி இவங்களே விட்டுட்டாங்க, சண்டை போட்டெல்லாம் விடலை, இவங்களே விட்டாங்க. அப்போ எல்லோரும் யூதர்கள்லாம் அழுதாங்க, சொர்க்கம் மாதிரி ஆக்கியிருக்கிறோம், இதை மீண்டும் அரபியர்கள்ட்ட கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு அவங்க அழுதது உண்மைதான் அப்படின்ட்டு இப்போ அதை வந்து ஒரு நரகமாக மாற்றி வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த
கீபூட்ஸ் இடத்தை தாக்குனாங்களே அது வந்து காசா பார்டர். அந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இஸ்ரேல் ஃபுல்லாகவே ஒரு சொர்க்கம் மாதிரி தான் அவங்க ஆக்கி வச்சுருக்கிறாங்க இந்த சண்டைக்கு இடையிலும். அதில் குறிப்பாக அந்த கீபூட்ஸ், அதாவது கீபூட்ஸ் வந்து இந்த ஓரத்தில் இருக்கிறதே இப்படின்னா மற்ற இஸ்ரேல் நகரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் அனுமானிக்க முடியும். அங்கே இந்த மாதிரி டெரரிஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னு ஒரு சகோதரிக்கு அவளுடைய ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணி காலைல 6:30 சொல்லும் பொழுது உடனடியாக அந்த பெண்ணுக்கு என்ன தோணுச்சுன்னா, ஃபஸ்ட்டு இது விளையாட்டாக இருக்கணுமே, அப்புறம் துப்பாக்கியெல்லாம் சத்தம்லாம் கேட்கும்போது தெரிஞ்சுட்டு உடனடியாக நம்ம இந்த இடத்த விட்டு போகணும், இங்கே சேஃப்டி இல்லை அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஏன் சேஃப்டி இல்லை அப்படின்னு முடிவு பண்ணுறாங்கன்னா, அவங்க வீட்டுக்கு வந்து பூட்டு கூட கிடையாதான், பூட்டு வந்து ரிப்பேராக இருக்கும், அதை பற்றி அவங்க கண்டுக்கலையாம். ஏன் கண்டுக்கலன்னா, அங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஒருவரை ஒருவர் தெரியும், அதனால் நாங்கள் வந்து ஆக்சுவலாக கதவுலாம் சாத்தக்கூட மாட்டோம் தூங்கும்போது அப்படின்றாங்க. அங்கே இருக்கிற எல்லாருமே அப்படி இருப்பாங்கன்றாங்க. ஸோ இது வந்து சொர்க்கத்தில் தான் இப்படி இருக்கும், எந்த விதமான பயமும் இல்லாமல். ஸோ அப்படி இருக்கக்கூடிய இடத்தில் ஒரு ராட்சசன் உள்ளே வந்தால் என்ன ஆகும்? ஸோ அதை தான் தெரிஞ்சுட்டு இங்கே இருக்கிறது சேஃப்டி இல்லை, வேறு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு அந்த சகோதரி போகிறாங்க. ஸோ ஒரு வினாடியில் சொர்க்கத்தை நரகமாக்கும் சக்தி இந்த ஹமாஸ் கிட்ட இருக்குது, சாத்தான் கிட்ட இருக்குது. சாத்தானுடைய மிகப்பெரிய ஆயுதமாக இவங்களும் இருக்கிறாங்க. இவங்க மட்டும் கிடையாது, ஈரான் வந்து இந்த மாதிரி நிறைய தீவிரவாதிகளை உருவாக்கி வச்சுருக்கிறாங்க ஒவ்வொரு நாட்டிலையும், அவங்களுடைய அடியாள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதேமாதிரி லெபனானில் ஹெசபுல்லான்னு ஒன்று வச்சுருக்காங்க, இன்னொரு இடத்துல குர்தின்னு வச்சுருக்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய அமைப்புகளை அவங்க வச்சுருக்கிறாங்க. ஸோ ஈரான் இதில் தலையிடுறதுக்கு முக்கியமான காரணமே, இதை அழிக்க ஆரம்பித்தாங்கன்னா ஒரு ஒரு இடத்தையும் இதேமாதிரி அழிக்க ஆரம்பிச்சிட்டா என்ன ஆகிடும்? ஏன்னா தீவிரவாதம் இல்லாமல் அவங்களால ஆட்சி செய்ய முடியாது போல இருக்குது. ஸோ அந்த நாட்டு அரசியல் என்னன்னு தெரில. ஸோ அப்போ தீவிரவாதிகளை வந்து காப்பாற்ற வேண்டியது அவங்களுடைய கடமையாக இருக்குது, ஏன்னா அவன் தான் அந்த தீவிரவாதியை உருவாக்கியே வச்சுருக்கிறான். ஸோ இந்த கடைசி நேரத்தில் கூட பாலஸ்தீனியர்கள் வெளியேறுங்க, நாங்கள் அந்த இடத்த காசாவை விட்டு வெளியேறுங்க, குறிப்பாக நார்த் சைடு காசா விட்டு வெளியேறுங்க அப்படின்ட்டு இஸ்ரேல் சொல்கிறாங்க. தாக்குதல் நடத்த போகிறாங்கன்றது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், ஏன்னா இங்கே 2000 பேரை கொலை பண்ணியிருக்கிறாங்க, கருப்பு வச்சுருக்கிறாங்க, குழந்தை உட்பட கொழுத்து இருக்கிறாங்க. ஸோ இப்படி நடக்கும்போது எல்லா நாடுமே இதை தான் பண்ணும். ஸோ அதை தான் அவங்களும் பண்ணுறாங்க. இந்த நேரத்துலேயும் ஹமாஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, வெளியேறாதீங்க, வெளியேறுனா உங்களை திரும்பி உள்ளே ஓட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க வெளியேறிட்டால் இவங்களை பிடிக்கிறது ரொம்ப ஈஸி, ஏன்னா மக்களை வந்து ஒரு பாதுகாப்பு கவசமாக பயன்படுத்தி தான் அவனுங்க அண்டர் கிரவுண்டில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. போயிட்டால் தான் ஈஸியாக பிடிச்சிடலாமே. ஸோ அப்படி ஈஸியாக பிடிக்கக்கூடாதுன்னு கடைசி வரைக்கும் அந்த சுயநலம். அப்போ மக்கள் அல்லையா ஒரு மசூதிக்குள்ளே போகும்போது ரெண்டு பேர் அடிச்சுக்கிட்டது ஒரு காரணமாக இவங்க அதாவது எப்படா அடிச்சுக்குவாங்கன்னு வெயிட் பண்ணிவிட்டு ஏதாவது ஒன்று பண்ணுறது, ஏன்னா எல்லா ஆயுதமும் வச்சுருக்கிறாங்க. ஸோ அந்த ஆயுதத்தை பயன்படுத்தினா தான் மறுபடியும் அவங்களுக்கு காசு வரும், கணக்கு காட்டணும் இல்லையா, அதுக்காக தான் அவனுங்க அந்த அழிக்கிறதெல்லாம் அவனுங்களே வந்து வீடியோலாம் எடுக்கிறாங்க கணக்கு காட்டுறதுக்கு. ஆனால் கடைசியில் அது இவங்களுக்கு கிடச்சி உலகத்துக்கு காட்டும்போது தான் இவனுங்க எவ்வளோ மோசமானவனுங்க அப்படின்னு உலகத்துக்கு தெரியுது. ஸோ இப்போ உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லீம்களுமே வந்து இவ்வளோ மோசமாக பண்ணாலும் அவங்க எது பண்ணாலும் பரவாயில்லை, நாங்கள் ஹமாஸுக்கு ஆதரவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஹமாஸ் தீவிரவாதின்றது உலகறிந்த ரகசியம், குறிப்பாக இந்த சம்பவத்திற்கு பிறகு. சாதாரண தீவிரவாதி இல்லை, ரொம்ப கொடூரமானவர்கள், அவர்களை முஸ்லீம்கள் ஆதரிக்கிறாங்க அப்படின்னா, அப்போ அவங்க அந்த மாதிரி ஹமாஸ் தீவிரவாதி பண்ணுறத வந்து ஒருத்தங்க படமாக எடுக்கிறாங்க, கேரளா ஸ்டோரி மாதிரி படம் எடுக்கிறாங்கன்னா உடனடியாக போய் போராட்டம் நடத்துவாங்க, அந்த மாதிரி படத்தை எடுக்காதீங்க, முஸ்லீம்களை தீவிரவாதியாக காட்டுறாங்க, அது நியாயமான விஷயந்தான். அப்போ ஏன் தீவிரவாதிகளுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க இல்லையா? குறைஞ்சபட்சம் ஆதரிக்காமல், ஏன்னா இவங்க வந்து அவங்களை எதிர்க்க முடியாதுன்னா கூட புரிஞ்சிக்கலாம், ஏன்னா அவங்க நாட்டில் இருந்துட்டு எதிர்த்தால் அவனுங்க ஈஸியாக கொலை பண்ணுவானுங்க. ஆனால் மற்ற நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் கண்டிப்பாக எதிர்க்கலாம், ஏன்னா ஒட்டுமொத்த பாலஸ்தீன இனமே அழிஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு அவங்க சுகபோகமாக தான் இருக்கிறாங்க. தீவிரவாதிகள் பாதுகாப்பாக இருக்கிறாங்க, தீவிரவாதிகளை இயக்கிறவங்க மாட மாளிகைகளை ரொம்ப அற்புதமாக இருக்கிறாங்க. ஸோ அதுதான் ஒரு ஃபேமஸான நியூஸ் ஆங்கர் சொல்கிறாங்க, பாலஸ்தீன மக்கள் வாழணுமா இறக்கணுமான்றத ஈரானில் இருந்துக்கிட்டு ரொம்ப சுகபோகமான சொர்க்கம் மாதிரி இடத்துல இருந்துக்கிட்டு ஒருத்தர் முடிவு பண்ணிகிட்ருக்கிறான், இதை கூட மக்களால் புரிஞ்சிக்க முடியாது. அதுவும் குறிப்பாக நிறைய பேருக்கு தோணும், பாலஸ்தீன மக்கள் அப்பாவி மக்கள் தானே, அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கே இந்த நிலை அப்படின்ட்டு. ஆனால் கொஞ்சம் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி கூட நிறைய வீடியோஸ் வந்துச்சு, சின்ன சின்ன குழந்தைங்க அந்த இஸ்ரேல் போர் வீரர்களோட
இவ்வளவு பயங்கரமாக திட்டுவாங்க. அந்த போர் வீரன் இப்படி கையை கட்டிகிட்டு இருக்கிறான், இது எங்கள் மண், நாங்கள் அவங்க வந்து அந்த ஒரு எல்லை இருக்குல்ல, நீங்கள் வரக்கூடாதுப்பா இப்படி போனான்னு, இது எங்கள் மண், நாங்கள் எங்கே வேணாலும் போவோம், நீ யார் எங்களை சொல்கிறது, நீ போ வெளியே. எப்படி அந்த குழந்தைங்க சொல்கிறாங்க, அப்பா அம்மா அந்த அளவுக்கு ட்ரைனிங் கொடுத்து வளர்க்குறாங்க, தீவிரவாதியாகவே வளர்க்குறாங்க குழந்தையிலேருந்தே. ஸோ இது மாதிரி நிறைய பேர் பேசுகிறத பார்க்குறோம். இதே மாதிரி ஒருத்தருடைய அப்பா வந்து கொல்லப்பட்டிருக்கிறார் இந்த மாதிரி யுத்தத்தில். அந்த பொண்ணு கத்துறா, நாட்டுக்காக போராடுறது தீவிரவாதிகள் கிடையாது, ஜிஹாதிகள் தீவிரவாதி கிடையாது அப்படிலாம் சொன்னாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயமாக அந்த தீவிரவாதம் பண்ணுறது ரைட்டுன்னு குழந்தையிலேருந்தே அவங்களுக்கு வளர்த்துருக்குறாங்க. உலகம் ஃபுல்லாக அப்படி தான் வளர்க்குறாங்களான்னு தெரியல, ஏன்னா எல்லாருமே அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்களே. ஆனால் இது தீவிரவாதிகள் மட்டும் இல்லை, நமக்கு உயிருக்கு ஆப்பு வைக்கிறதே இவனுங்க தான் அப்படிங்கிறத கடைசி நேரத்தில்தான் பாலஸ்தீனியர்களே புரிஞ்சுக்கிறாங்க. இல்லையா, ஒன்றுமே நடக்காத பொழுதெல்லாம் இஸ்ரேலை பயங்கரமாக திட்டினவங்க, குழந்தைய கூட விட்டு திட்டினவங்க, இப்போ உண்மையிலே இப்போ தான் பயங்கரமான பாதிப்பு. நார்த்தை விட்டு சவுத்துக்கு போனால் போகிறாங்க, நான் போக முடியாதுன்னு யாருமே அடம் பிடிக்கல. இன்னும் கேட்டிங்கன்னா, முத முதல்ல இஸ்ரேல் ஹமாஸ் தாக்குனவொடனே அந்த 7ஆம் தேதி அக்டோபர் தாக்கும் பொழுது இஸ்லாமிய பெண்கள் சொல்கிறாங்க, ஐயோ இனி இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனர்களை இந்த பூமியில் இல்லாத மாதிரி அழித்து போடுவாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு தெரியுது, போய் நீ தொட்டால் என்ன நடக்கும்னு தெரியுது. பொதுமக்களுக்கு தெரியும் போது ஹமாஸ் தீவிரவாதிக்கு தெரியாத, பரவாயில்ல சாகட்டும், அதை பற்றி கவலைப்படல அவங்க. அதனால தான் சொல்கிறாங்க, அரபை பற்றியிலும் அவங்களுக்கு கொஞ்சம் கூட கவலை கிடையாது, அவங்க உயிரை காப்பாற்றுறது இவங்களுடைய லட்சியமே கிடையாது. அந்த முஸ்லீம்கள் இருக்கிற நாட்டில் இவன் எப்படி யூதன் வந்து உட்காரலாம், அவங்களுடைய லட்சியமே இந்த ஹமாஸ், மற்ற நிறைய இயக்கத்தை உருவாக்கி வச்சுருக்கிறாங்களே, அதில் ஹெசபுல்லா ஹமாஸ் இவங்களுடைய நோக்கமே, உருவாக்கப்பட்டதன் நோக்கமே இஸ்ரேல் இல்லாத ஏஷியாவை உருவாக்கணும் அப்படிங்கிறதான். அப்படின்னு என்னத்தான், யூத மதத்தை முற்றிலுமாக அழிக்கணும், இதுதான் மிகப்பெரிய லட்சியம் அவங்களுக்கு. இத்தனைக்கும் அவன் வந்து நாட்டை சண்டை போட்டுலாம் பிடிக்கல, அவங்க செட்டில் ஆனாங்க, காசு கொடுத்து தான் இடத்த வாங்கினாங்க, அதுக்கப்புறமும் பிரித்த அவங்க இருந்த இடத்த தான் பிரித்தாங்க. அதுவும் இருக்குது, எப்படி பாகிஸ்தான் பிரித்தாங்க இல்லையா, ஸோ அங்கே கூட கொஞ்சம் ஹிந்துஸ் இருந்தாங்க, அங்கேருந்து இங்கே வந்தாங்க, இங்கேருந்து கொஞ்சம் பேர் அங்கே போனாங்க, ஆனால் அங்கே ஃபுல்லாகவே அவங்க இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே அதை பிரிக்கும் பொழுது நிறைய முஸ்லீம்கள் இங்கேயே தான் இருந்தாங்க, இஸ்ரேலில் தான் இருந்தாங்க, இப்போவும் இருக்கிறாங்க. ஸோ இது நிறைய பேருக்கு தெரியாது, இஸ்ரேல்னால் வெறும் யூதர்கள் இருக்கிற இடம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. இஸ்ரேல் இந்தியாவோட ஈஸியாக ஒப்பிடலாம், பாகிஸ்தான் பாலஸ்தீனோட ஒப்பிடலாம், ஆனால் ஆக்சுவலாக பாகிஸ்தானை விட பாகிஸ்தானோட பாகிஸ்தானில் கூட கொஞ்சம் ஹிந்துக்கள் இருக்கிறாங்க, ஆனால் பாலஸ்தீனில் கிடையவே கிடையாது. இஸ்ரேலில் பார்த்திங்கன்னா நிறைய பள்ளிகளில் ஹீப்ரு இஸ்ரேலியர்களுடைய மொழி, அடுத்தது பாலஸ்தீனர்களுடைய மொழி அரபு, இந்த ரெண்டு மொழியிலும் ஸ்கூல் இயங்குது, நிறைய ஸ்கூல் இயங்குது. இன்னும் கேட்டிங்கன்னா இஸ்ரேலில் உள்ள பாதிக்கு பாதி மெடிக்கல் ஷாப்பு முஸ்லீம்ஸ் தான் நடத்துகிறாங்க. ஸோ முஸ்லீம்ஸ் வந்து நிறைய ஊரில் பார்த்திங்கன்னா இங்கேயுமே மெடிக்கல் ஷாப் வந்து முஸ்லீம்ஸ் தான் நடத்துவாங்க. ஸோ முஸ்லீம்கள் வந்து அற்புதமான வியாபாரிகள் இல்லையா, ரொம்ப லாபம் கொடுக்கக்கூடிய தொழிலை மட்டும்தான் அவங்க நடத்துவாங்க, சின்ன சின்ன தொழிலில் வந்து பெரும்பாலும் அவங்க நடத்த மாட்டாங்க. ஸோ வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க இயல்பாகவே புத்திசாலிகளாக தான் இருக்கிறாங்க. ஸோ உலக நாடுகளுக்கு உண்மையிலே முஸ்லீம்கள் நம்ம ரத்தம், அவங்கள கொலை செய்யக்கூடாது அப்படின்னு நினைத்தால் முதல்ல ஹமாஸை தான் கண்டிக்கணும், ஏன்னா ஹமாஸ் தான் ஒவ்வொரு தடையும் தூண்டுதல் பண்ணி இஸ்ரேலை வந்து எதிர்க்க முடியாதுன்னு நல்லாவே தெரியுது. திரும்ப 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 பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா பாலஸ்தீன் உயிர் போனால் பரவாயில்லன்னு தான் பண்ணுறாங்க. ஸோ ஹமாஸுக்கு எதிராக குரல் கொடுத்துருக்கணும், ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு தடவை ஹமாஸுக்கு ஆதரவு கொடுக்கும்போது அவனுக்கு பிடிச்சி போச்சு, இல்லை இத்தனை பேர் ஆதரவு கொடுக்குறாங்க, பாலஸ்தீனில் இருக்கிற குழந்தை கூட நமக்கு ஆதரவாக பேசுது அப்படின்போது அவன் தப்பு தானே பண்ணுவான். இது தப்புன்னு சொன்னாலாச்சும் மக்களுடைய ஆதரவு நமக்கு இல்லை அப்படின்னு அவனுக்கு தோணும். இஸ்ரேல் நாட்டு அரசியலில் நிறைய அரபு முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. இன்னும் கேட்டிங்கன்னா அந்த மிலிட்ரியில் நிறைய முஸ்லீம்கள் ஐடிஎஃப்பில் இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் இருக்கிறாங்க, பெண்களே இருக்கிறாங்க, முஸ்லீம் பெண்களே ஐடிஎஃப்பில் இருக்கிறாங்க. ஸோ இஸ்ரேல் யூதர்கள் உருவாக்குற நாடாக இருந்தாலும் அங்கே யூதர்கள் மட்டுமே இருக்கிறது கிடையாது, அவங்க வந்து அது டெமோக்ரட்டிக்காக அவங்களுக்குள்ள ஒரு சுமூகம் இருக்கணும் அப்படின்னு தான் அவங்க எப்போவுமே விரும்புகிறாங்க. இன்னும் கேட்டிங்கன்னா ஒவ்வொரு தடவையும் ஹமாஸ் தீவிரவாதிகள் அவங்க இடத்துல குண்டு போடும்பொழுது, குறிப்பாக இந்த 7th அக்டோபர் கீபுட்ஸ்ன்ற இடத்துல ஹமாஸ் தாக்குதல் நடத்துகிறாங்க இல்லையா, அந்த இடத்துல ஒவ்வொரு தடவையும் குண்டு விழும்பொழுது
குண்டு விழுந்த இடத்தில் அமைதிக்காக ஒரு மரத்தை நடுவாங்க. ஸோ எந்த அளவுக்கு அவங்க அமைதியை நேசிக்கிறவங்க அப்படிங்கிறது இதிலிருந்தே தெரியும். ஸோ இவ்வளோ பிரச்சனை கொடுத்தும் கூட இவங்களாக ஒரு தடவை கூட அங்கே தாக்குதல் நடத்துறது கிடையாது. ஆனால் உலகத்தில் இந்த ஹமாஸ் தீவிரவாதிகள் ஒவ்வொரு தடவையும் கொலை பண்ணும்போது அல்லாஹு அக்பர்னு சொல்லி, இது முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு நாடு, இது யூதர்களுக்கும் முஸ்லீம்களுக்கான யுத்தம் அப்படின்னு திசை திருப்பி மக்களை முட்டாளாக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுதான் ஈரானும் எதிர்பார்க்குது. ஸோ அப்போ இஸ்ரேலை சார்ந்த ஒரு மதத்தலைவர், யூத மதத்தலைவர் ரபைன்னுவாங்க, அவர் ஒரு கேள்வி கேட்குறார். உண்மையிலே இவங்களுக்கு வந்து முஸ்லீம்கள் உயிர் போகிறத பற்றி கொஞ்சம் கூட கவலை கிடையாது. ஏன்னா 600,000 முஸ்லீம்களை சிரியாவில் அந்த அரசாங்கம் கொண்டு இருக்கு. அரசாங்கமே முஸ்லீம் அரசாங்கம் தான். ஸோ அந்த சிரியாவும் இப்போ இஸ்ரேலுக்கு எதிராக ஏவுகணையெல்லாம் விட்டுது இப்போ. ஆனால் அவங்க நாட்டில் 600,000 முஸ்லீம்களை 10 வருடத்தில் கொலை பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது சதாம் ஹுசேன் 2,500,000 முஸ்லீம்களை கொலை பண்ணாங்க. அப்போல்லாம் ஏன் எந்த முஸ்லீமும் முஸ்லீம் உயிர்கள் போகுதேன்னு பதறவே இல்லை, அதை கண்டுக்கவே இல்லையா? அப்போ அவங்க உங்களுடைய சகோதரர் இல்லையா? ஒரு முஸ்லீம் கொலை பண்ணால் உங்களுடைய சகோதரர் இல்லையா? இங்கே இவங்களா போயும் கொலை பண்ணலை, அவங்க பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கும்போது இவங்க தற்காப்புக்காக சண்டை போடுறாங்க. உடனடியாக பாருங்கள் எங்கள் இனத்தை அழிக்கிறாங்க அப்படின்னு ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸோ நிறைய அந்த மாதிரி வீடியோலாம் இருக்கும். பார்த்திங்கன்னா இஸ்ரேல் இராணுவம் வந்து முஸ்லீமை அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது அவ்வளோதான், அடிக்கிறத மட்டும்தான் காட்டுவாங்க. அதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு, அந்த பிரச்சனை யார் ஆரம்பித்தா அப்படிங்கிறத காட்ட மாட்டாங்க. ஸோ திட்டமிட்டு இது ஒரு மதக்கலவரமாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காகவே சிலர் இந்த மாதிரி வீடியோக்களை சமூக வலைத்தளங்களில் பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ ஒரு ஹாலிவுட் ஆக்ட்ரஸை கேட்கும்பொழுது, இதேமாரி அமெரிக்காவில் ஒரு தீவிரவாத அமைப்பு வரும்பொழுது என்ன பண்ணும், அதை முற்றிலுமாக அழித்தோம், இதே தானே அங்கேயும் நடக்குது, இல்லை இதனால் அப்பாவி பாலஸ்தீனியர்கள் கஷ்டப்படுறாங்களே அப்படின்னா, ஆரம்பித்தது நீ தானே, அதை பற்றி நாங்கள் ஏன் கவலைப்படணும், ஏன்னா உன் நாட்டு மக்களை பற்றி நீயே கவலைப்படலை, உனக்கு தெரியும் இது பண்ணால் இப்படி தான் பண்ணுவாங்கன்ட்டு, அப்போ மற்ற பாதிக்கப்பட்டவன் கவலைப்படணும்னு நீ எதுக்கு நினைக்கிற அப்படின்னு அந்த சகோதரி அவங்களுடைய கருத்தை சொல்லியிருந்தாங்க. ஸோ பாலஸ்தீனத்தை மீட்கணும் அப்படின்னு சுற்றி இருக்கிற முஸ்லீம் நாடுகள்லாம் குரல் கொடுக்குறாங்க. ஆனால் இப்போ பாலஸ்தீனர்களுக்கு பாலஸ்தீனத்தில் பாதுகாப்பு இல்லை, காசாவில் பாதுகாப்பு இல்லைன்னு வெளியேறும் பொழுது மற்ற நாடுகள் எல்லையை மூடுறாங்க, அவங்கள அவங்க நாட்டுக்குள்ளேயே விட மாட்டுறாங்க. அப்போ இவங்க உண்மையிலே பாலஸ்தீன உயிர்களை பற்றி கவலைப்படுறாங்களா? ஸோ இப்போ இந்த ஹமாஸ் அட்டாக்குக்கு பிறகு இஸ்ரேலியர்கள் பக்கம்தான் நியாயம் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப லேட்டாக புரிந்து கொண்ட பாலஸ்தீனிய மக்கள் இப்போ தான் உண்மையிலே கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. ஏன்னா நாட்டை விட்டு போக சொல்கிறாங்க, போனாலும் எவ்வளோ தூரம் போகிறது, அங்கே எல்லையை மூடி இருக்கிறாங்க, போகிற வழியிலே வந்து பாம் வெடித்தே இது வரைக்கும் 70 பேர் இறந்துட்டாங்க. ஸோ இப்போ ஒரு முஸ்லீம் சகோதரி சொல்கிறாங்க, எங்களுக்கு வந்து மரணம் நிச்சயிக்கப்பட்டுருச்சு, ஸோ எங்கே இருந்தாலும் நாங்கள் சாக தான் போகிறோம், எங்கள் வீட்டிலே இருந்து இறந்தாலும் நாங்கள் மரியாதையாவது இறப்போம், இங்கே எங்களுக்கு தூங்குறதுக்கு இடம் இல்லை, சாப்பாடு கிடையாது, எதுவுமே கிடையாது, காரில் எவ்வளோ நாள் இருக்க முடியும் அப்படின்ட்டு நாங்கள் திரும்ப போகிறோன்ட்டு இப்போ நிறைய பேர் திரும்ப போகிறாங்க. ஆனால் யாருமே, அதேமாதிரி நிறைய பேர் உயிரெல்லாம் போயிருக்குது, அவங்களுடைய அண்ணன் இறக்குறாங்க, குழந்தை இறக்குறாங்க, எல்லோருமே தங்களுடைய விதியை நினச்சி அழகிறாங்களே தவிர ஒரு வார்த்தை கூட இஸ்ரேலை ஐடிஎஃப்ஐ அவங்க தப்பாக பேசலை. இதுவரைக்கும் ஒன்றும் நடக்காமலே பயங்கரமாக தப்பாக பேசுனாங்க, இப்போ தப்பாக பேசலை. காரணம் அவங்களுக்கு தெரியுது, ஆனால் ஹமாஸை தப்பாக பேசுனா கண்டிப்பாக கொண்டுடுவாங்க. ஸோ அந்த அக்டோபர் 7 அட்டாக் நடக்கும்போதே அங்கே முஸ்லீம் சகோதரிகள், ஐயோ இஸ்ரேல் படை வந்து எங்களை பூமியிலே இல்லாத மாதிரி அழித்து போடுவாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம், இந்த ஹமாஸ் பாவிங்க இப்படி பண்ணாங்களேன்றது தான் அர்த்தம். இப்போ ஹமாஸ் வந்து இஸ்ரேலை தாக்கின உடனே நாங்கள் பாலஸ்தீனியர்களை அழிக்க போகிறோன்ட்டு எந்த இஸ்ரேலையும் சொல்லலை, இப்போ வரைக்கும் சொல்லலை, தன்னுடைய குடும்பத்தை இழந்திருக்கிறவங்க கூட சொல்லலை. நாங்கள் வந்து ஒருபோதும் அந்த மாதிரி முட்டாள்தனமான காரியத்தை செய்ய மாட்டோம், அப்பாவி பாலஸ்தீனியர்களுக்கு ஊறு விளைவிக்க மாட்டோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனாலும் வெவ்வேறு நாடுகளில் இருந்து இஸ்ரேலியர்கள் பறந்து வராங்க மீண்டும் ஐடிஎஃப்ல சேர்ந்து ஹமாஸ்க்கு எதிரான போரை முன்னெடுப்பதற்காக. ஆனால் பாலஸ்தீனியர்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்குறோன்ற பேரில் ஹமாஸுக்கு தான் ஆதரவு கொடுக்குறாங்க. ஸோ ஃப்ரீ பாலஸ்தீன் அவங்க சொல்கிறதுடைய அர்த்தமே ஃப்ரீ ஹமாஸ், ஹமாஸை விட்டுடுங்க அப்படிங்கிற அர்த்தத்தில் தான். ஆனால் அப்படி சொல்கிற யாருமே
பாலஸ்தீனுக்கு போய் இஸ்ரேலுக்கு எதிராக சண்டை போடுறவங்க கிடையாது, சும்மா தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்குறவங்க. ஸோ எந்த விதத்திலும் பாலஸ்தீனத்திற்கு உதவி செய்யாமல் இந்த மாதிரி யூதர்களை தப்பாக பேசுகிறாங்க இந்த மாதிரிலாம் பண்ணுற ஒரு போக்கு, அதுவும் குறிப்பாக ஹமாஸை சப்போர்ட் பண்ணி சோஷியல் மீடியாவில் கமெண்ட் போடுறது, இதெல்லாம் தொடர்ந்து வர வர தானாகவே இவங்க ஹமா தீவிரவாதிகளுக்கு இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா மற்றவர்கள் முஸ்லீம்களை என்ன நினைப்பாங்க, இல்லை இது உண்மையிலே அவங்களுக்கு ஆபத்தான விஷயம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. ஸோ அதோடைய எதிரொலியாக தான் நேற்று வந்து இட்டலியில் வந்து இந்த மாதிரி பாலஸ்தீன் சொன்னாலே உன்னை கொண்டுடுவேன் அப்படின்னு யூனிசெஃப் ஒர்க்கரை பார்த்து கத்துறத பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நாள் அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஓனரே அவங்க வீட்டில் வந்து முஸ்லீம் குடியிருக்கிறாங்க, கதவை தட்டுறாரு, அவர் 71 வயசு அந்த ஹவுஸ் ஓனருக்கு, கதவை தட்டுறாரு, துப்பாக்கியோட அங்கே இருந்த முஸ்லீம் பையனை 12 முறை சொல்கிறாரு, அவங்க அம்மாவும் சொல்கிறாரு, நீங்கள் இங்கே வாழ்வதற்கே தகுதியற்றவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு முஸ்லீம்களுக்கு எதிரான மனப்போக்கை முஸ்லீம்களுடைய இந்த மாதிரி கமெண்ட் வந்து உருவாக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஏனோ தெரியல. இல்லை அது வந்து பாலஸ்தீன் 2 நாடுகளுக்கு இடையிலான பிரச்சனை, அதை வந்து ஒரு மத ரீதியான பிரச்சனையாக தீவிரவாதியை உருவாக்க ட்ரை பண்ணுவாங்க, ஏன்னா அவங்க அது மதத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லாமல் இருந்தால் பிரச்சனை, அதாவது பாலஸ்தீனுக்கு ஆதரவுன்னு சொல்கிறதோடு நிறுத்தியிருந்தாலும் பரவாயில்ல, ஹமாஸுக்கு ஆதரவு அப்படிங்கிற ஸ்டேஜ் இன்னும் கேட்டிங்கன்னா அமெரிக்காவிலலாம் வந்து அந்த ப்ரொட்டஸ்ட் ஹமாஸ் குண்டு போட்ட அன்னைக்கு இஸ்ரேலில் அந்த அளவுக்கு பாலியல் பலாத்காரம் இதெல்லாம் ரொம்ப அட்ராசிட்டி பண்ண அன்னைக்கு கொண்டாடுறாங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறைய முஸ்லீம்கள். எப்படி கொண்டாடுறாங்க, ஒரு சிலர் வந்து பாலஸ்தீன் கொடியை வச்சுருக்குறாங்க, ஒரு சிலர் ஹமாஸ் கொடியை வச்சுருக்குறாங்க, இன்னும் கேட்டிங்கன்னா எல்லோரும் அந்த சட்டைக்கு பின்னாடி மேலே பேராகிளைடிங் அந்த பேராசூட்லேயே துப்பாக்கியோடு வந்தாங்களே அந்த ஃபோட்டோ வச்சுருக்குறாங்க. ஸோ அப்போ உலகத்துக்கு அவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்க, நாங்கள் தீவிரவாதிகள்னு சொல்ல விரும்புகிறாங்களா? உண்மையிலே எல்லா முஸ்லீம் நாடுகளோடவும் நல்லிணக்கத்தில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இஸ்ரேல் வந்து மற்ற நாடுகளின் துணை கொண்டு நிறைய நாடுகளோட நட்பாக இருந்தது. ஸோ அதை தான் நார்மலைசேஷன் அப்படின்வாங்க. ஸோ அதுக்கு நிறைய முஸ்லீம் தலைவர்கள் நம்ம தமிழை சார்ந்தவர்கள் இலங்கையை சார்ந்தவர்கள் இந்த மாதிரி நார்மலைசேஷனுக்கு துணை போகிறவனுங்கெல்லாம் அயோக்கிய பசங்க அப்படி இப்படி, அதாவது அவங்க வந்து ஒன்றா இருந்துடக்கூடாதான். இப்போ யோசிச்சு பாருங்கள், மக்களை உண்மையிலே முட்டாளாக்குறது யார் அப்படிங்கிறது இல்லையா? அதாவது அந்த கடவுளையே மதத்தலைவர்களை கொண்டு தான் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ மதத்தலைவர்கள் என்ன பண்ணுறாங்களோ அதை அப்படியே தலையாட்டுறாங்க. அதனால் ஒரே ஒரு இடத்துல மட்டும் எனக்கு தெரிஞ்ச நன்மை நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னா இலங்கை பிரச்சனை அப்போ மசூதியில் போய் தாக்குதல் ஒரு தடவை எல்டிடி பண்ணிட்டாங்கன்றதுனால டக்குன்ற முஸ்லீம்கள் எல்லோருக்கும் ஒரு கட்டளை, எல்டிடியிலேருந்து பிரிஞ்சிடுங்க, யாரும் அவங்களோட சேர்ந்து சண்டை போடக்கூடாதுன்ட்டு. ஸோ அதனால் பின்னாடி உயிரிழப்பிலிருந்து அவங்க பாதுகாக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ அதை தவிர மற்ற எந்த இடத்திலும் மதத்தலைவர்கள் சொன்னதை கேட்டதுனால நன்மை நடக்கிறது கிடையாது. ஸோ இப்போ பாலஸ்தீனத்தை மீட்போம்ன்றதுடைய அர்த்தமே இஸ்ரேலை அழிப்போம் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ பாலஸ்தீன வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு காசு கொடுத்த நாடுகள் கட் பண்ணுறாங்க. இப்போ அவங்கள வந்து இஸ்ரேலே உள்ளே விட்டாங்க. இப்போ உள்ளே விட்டதுனால அந்த கீபூட்ஸ் இடத்தையே சின்னாபின்னமாக ஆக்கிட்டாங்கன்னா மீண்டும் எப்படி விடுவாங்க? ஸோ அப்போ பாலஸ்தீனர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்வாதாரத்தையும் அழிக்காமல் விடமாட்டோம் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு ஹமாஸ் தீவிரவாதிகள் செயல்படுறாங்கன்ற இந்த அப்பட்டமான உண்மை கூட அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, பாலஸ்தீனக்காரர்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் மற்றவர்களுக்கு தெரியலையா, அல்லது இவங்களுக்கும் முஸ்லீமை பற்றி கவலை இல்லையா, யூதனை அழிக்கிறது மட்டும்தான் எங்களுடைய லட்சியம் நினைக்கிறாங்களா அப்படிங்கிறது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ உண்மையிலே இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனையை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் பிரித்தாங்க. ஸோ மகாத்மா காந்தியும் இன்னொரு முஸ்லீம் தலைவரும் சேர்ந்து தான் பிரிக்கிறாங்க. முஸ்லீம்கள் ஒன்றும் எங்களுக்கு தனி நாடு வேணும்னு கேட்கல, இந்துக்கள் ஒன்றும் முஸ்லீம்களோடு எங்களால் வாழ முடியாது அவங்கள தனியாக துரத்துங்கன்னு கேட்கல. ஸோ அப்படி இருந்தாலும் துரத்த தான் செய்வாங்களே தவிர இந்தியாவை பிரித்து அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, ஆனால் கொடுத்துட்டாங்க. ஸோ கொடுத்த பிறகு அதை மதிக்கிறாங்க. இப்போ பாகிஸ்தானியர்களை ஒழித்து கட்டியே தீர்வோம் அப்படின்னு இந்தியர்கள் சொன்னால் எப்படி இருக்குமோ அதுதான் அங்கே நடந்துகிட்ருக்குது. பாலஸ்தீன் வந்து இஸ்ரேலை ஒழித்து கட்டியே தீர்வோம் அப்படின்ட்டு திரும்ப 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 பிரச்சனை பண்ணும்போது அந்த சண்டை போட என்ன ஆகுது, எந்த இடத்துல இருந்து அவங்க தாக்குறாங்களோ அதையெல்லாம் இவங்க பிடிக்கிறாங்க, அதையும் மீறி அவங்களுக்கு கொடுத்து பார்க்குறாங்க. சரி அமைதி பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்களே அப்படின்ட்டு, ஆனால் அதை வந்து அவங்க தீவிரவாதி கூடாரமாக மாற்றிட்டாங்க. இன்னும் கேட்டிங்கன்னா பாகிஸ்தானே பிரிக்காமல் இருந்திருந்தா, இப்போ பிரித்த பிறகு அதுவுமே தீவிரவாதிகளின் கூடாரமாக மாற்றி இருக்கிறாங்க.
ஸோ அதுவும் குறிப்பாக ஒரு முஸ்லீம் தலைவர் சொல்கிறார், பாலஸ்தீனாக இருக்கட்டும், ஆப்கானிஸ்தானை ஆள்ற தாலிபானாக இருக்கட்டும், இவங்க வந்து அந்த மக்களை அழிக்க தான் செய்கிறாங்க. பெண்கள் வந்து ஸ்கூலுக்கே போகக்கூடாதுன்றாங்க, ஆனால் அவங்க வீட்டு பெண்களை வெளிநாட்டில் போய் படிக்க வைக்கிறாங்க. ஸோ அப்போ மக்களை வந்து முட்டாளாக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. ஸோ அதுதான் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அந்த 7 அக்டோபரில் என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து இது வரைக்கும் உலக வரலாற்றில் நடந்திருக்குமா அப்படிங்கிறதே டவுட்டு. நாசி படுகொலை அது கூட கொலை தான் பண்ணாங்க, ஆனால் இங்கே அந்தளவுக்கு கொடூரமாக கற்பழிக்கிறதா இருக்கட்டும், குழந்தைகள் கழுத்தறுத்து கொள்றதா இருக்கட்டும், வீடை வந்து எப்படி அடிச்சிருக்கிறாங்க அப்படின்னா, வெளியிலருந்தே அவங்க வராங்கன்னு தெரிஞ்சோன்னா எல்லோரும் வந்து கதவை சாத்திக்குவாங்க, கதவை உடைக்கக்கூடாதுன்றதுக்காக கட்டில் ரொம்ப வெயிட்டான பொருள்லாம் கதவுக்கு சப்போர்ட்டுக்கு வைப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாத விஷயம் என்னென்னா இப்படி வைப்பாங்கன்னு அவனுங்க தெரிஞ்சு தான் வந்திருக்கிறானுங்க. ஸோ அங்கே பாம் வச்சு அதை வெடிக்க வைக்கிறாங்க, அப்போ வெடிக்க வச்சு டக்குன்னு சுடுறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் இப்போ அந்த சர்வைவர்ஸ் அதிலேருந்து தப்பிச்சவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த மாதிரி சுடும்பொழுது அம்மா அல்லது அப்பா இப்படி விழும்பொழுது பின்னாடி அவங்க குழந்தைங்க இருக்கிறாங்க. ஸோ குழந்தை மேலே அவங்க விழுந்து ஒரு பாதுகாப்பு மாதிரி விழுந்திருக்கிறாங்க. அந்த குழந்தைங்க அந்த சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு இறந்த மாதிரி அப்படியே நடிச்சிட்டு இருக்கிறாங்க பல மணி நேரம். ஸோ இப்படி தான் வந்து அதில் உயிர் தப்பிச்சவங்களாம் இப்படி தான் இருக்கிறாங்க. அந்த பார்ட்டி மியூசிக் ஃபெஸ்டிவல் நடந்து அங்கே தீவிரவாதி வந்துட்டாங்கன்ட்டு உடனே எல்லாம் காரில் ஏறி போகிறாங்க. காரில் எங்கே போனாலும் மேலேருந்து சுடுறாங்க, எந்த சைட்லேருந்து குண்டு வருதுன்னே தெரில, நாலா பக்கமும் சுட்டுக்கிட்டே இருக்கிறாங்கன்ட்டு காரை நிறுத்திட்டு அப்படியே ஓடுறாங்க. அது பாலைவனம், அங்கே என்ன நிறைய புதராக இருக்குது ஒளியிறதுக்கு. அதுலேயும் எங்கேயோ ஒரு இடத்துல தாழ்வான மரம் இருந்துச்சுன்னா அது கீழே காஞ்ச இலை விழுந்ததுக்கு அடியில் போய் பூந்துக்கிட்டு 8 மணி நேரத்துலேருந்து 15 மணி நேரம் வரைக்கும் ஆடாமல் அசையாமல் அப்படியே இருந்திருக்கிறாங்க. ஏன்னா அவங்கள சுற்றி அந்த அரபியர்கள் பேசுகிறது, துப்பாக்கி சத்தம் எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ இதில் இன்னொரு கொடூரம் என்னென்னா, ஒரு சில வீட்டில் போய் அந்த அப்பா அம்மா முன்னாடி குழந்தைய கொலை பண்ணுறாங்க, குழந்தை கழுத்தை இருக்கிறாங்க, குழந்தைங்க முன்னாடி அப்பா அம்மாவை கொலை பண்ணுறாங்க, கணவன் முன்னாடி மனைவியை கடத்துகிறாங்க, பாலியல் அத்துமீறலில் ஈடுபடுறாங்க. ஸோ அதில் சில பெண்களை அந்த பெண் கையில் சில குழந்தையை கொடுத்துட்டு அந்த பெண் அழைச்சிட்டு போகிறாங்க பக்கத்து வீட்டுக்கு. அழைச்சிட்டு போயிட்டு நாங்கள் சொல்கிறத நீ சொல், கூப்பிடு, ஏன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கூப்பிட்டா நம்பி வருவாங்க இல்லையா. ஸோ அப்போ பாதுகாப்பு வச்சு அவங்க போயிட்டாங்க வா இந்த மாதிரி சொல்ல கூப்பிட்றாங்க. ஸோ அந்த அப்படி இருந்த பெண் வந்து சொல்கிறாங்க, நல்ல வேலை நான் சொன்னதை அவங்க நம்பலை, தீவிரவாதிகள் சொல்லதும் நம்பி அவங்க வெளியில் வரலை அப்படின்னு. ஸோ இவங்க வந்து வீட்டுக்குள்ளே வந்து பெரும்பாலும் போக மாட்டாங்க, இவங்களுக்கே தெரியுது. ஏன்னா இவங்ககிட்ட என்ன ஆயுதம் இருந்தாலும் அந்த வீட்டில் என்னென்ன ரூம் இருக்குதுன்னு அவனுக்கு தான் தெரியும். எங்கே ஏன்னா இவன் கையில் ஆயுதம் இருந்தாலும் அவன் கத்தி எடுத்து வெட்டிட்டான் அப்படின்னா இதெல்லாம் அவங்களுக்கு தெரியுது. ஏன்னா தீவிரவாதி புத்தி தீவிரவாதத்தை தானே யோசிக்கும். ஸோ அதனால் இவனுங்க உள்ளே போகிறது கிடையாது, வெளியிலேருந்தே தான் சொல்கிறாங்க. இன்னும் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா வெளியிலேருந்தே இந்த மாதிரி சுட்டுறாங்க, ஜன்னல் வழியாக சொல்கிறாங்க, இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அவன் இந்த குடும்பத்தை சார்ந்த ஒருத்தர் சுட்டாலே மற்றவங்க வெளில வருவாங்கள்ல, அது அவனுக்கு ஒரு சைக்காலஜி. இதிலெல்லாம் புத்திசாலித்தனமாக தான் இருக்கிறாங்க. இன்னொரு இடத்துல என்ன ஆகுதுன்னா, அது அந்த வீட்டை வந்து எரிக்கிறாங்க, எரிக்கும்போது தப்பிக்கிறதுக்காக வெளில வருவாங்களே, எரிச்சிட்டு வெளியில் துப்பாக்கியோடு நிற்கிறாங்க. வெளியில் அந்த இதுலேருந்து பயந்துட்டு உயிர் பிழைக்கணுன்ட்டு வெளியில் வரும்போது சுட்டுறாங்க. இன்னொன்று அந்த வீடியோவே இருக்குது, என்ன பண்ணுறானுங்க வெளியிலேருந்து சுடுறானுங்க எல்லாம் பண்ணுறானுங்க, அந்த கிரனேட் பாம்பு மாதிரி ஒன்று இருக்குது அதை வந்து இப்படி உள்ளே போடுறாங்க. உள்ளே போட்டோன்னே பயந்துட்டு கடை கடக்கணும்னு உள்ளே இருந்து ஒருத்தன் வெளில வரோம் சொல்கிறாங்க. ஸோ அது வந்தாலே வெடிச்சிடும்னு தெரிஞ்சுட்டு வெளில வராங்க. இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா அப்பா அம்மா வந்து பிடிச்சிருக்கிறாங்க, அந்த சகோதரி வந்து ரொம்ப புத்திசாலியாக இருந்திருக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் சாப்பிட்டு போங்க ரொம்ப பசிப்பீங்கள்ன்ட்டு சமைச்சிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு. ஸோ அதுக்கு காரணம் என்னென்னா பசி ஏற ஏற விரி ஏறும், மிருகத்தனமாக நடந்துக்குவாங்க. ஸோ அதுக்காக அவங்க சமைக்கிறாங்க, புத்திசாலித்தனமாக பண்ணியிருக்கிறாங்க. அப்போ பையன் வரான், பையன் வரும்போது அந்த அம்மாவை வந்து அப்படி கழுத்தை பிடிச்சிட்டு அவங்க அம்மா முகத்து நேரம் துப்பாக்கியை வச்சுட்டு சிரிச்சுட்டு அந்த அஜித் ஒரு படத்தில் ஆரம்பிக்கலாங்களான்ட்டு சைக்கோ மாதிரி சிரிப்பார் இல்லையா, அந்த மாதிரி தான் அத்தனை தீவிரவாதிகளும் சிரிக்கிறாங்களாம். அந்த ஒரு மிருகம், ஒரு மனுஷன் இந்த மாதிரி குழந்தையெல்லாம் கொலை பண்ணுவானா அப்படி இருக்கிறாங்க. ஸோ அப்படி வச்சுட்டு இன்னொரு கையில் கிரனேட் பாம் வச்சுருக்கிறான். ஆக்சுவலாக அவன் பையன் வந்து அங்கே இருக்கிற எல்லாருமே மிலிட்ரி ப்ராக்டிஸ் ஆனவங்க தான், கையில் துப்பாக்கியோடு வந்திருக்கிறான், அவனால் கரெக்டாக அந்த தீவிரவாதியை சுட முடியும் அம்மாவை பிடிச்சிருந்தா கூட. ஆனாலும் அடுத்தது என்ன ஆகும், கையில் இருக்கிற குண்டு கீழே வந்தால் எல்லோரும் வெடிச்சு இறந்துடுவாங்க.
ஸோ இதில் எவ்வளோ புத்திசாலித்தனமாக இருக்கிறாங்க பாங்க, எங்கே முடிஞ்சால் சுட்டுப்பார் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் பின்னாடி வந்து ஆர்மியோடு போய் காப்பாற்றுறாங்க. ஸோ அதேமாதிரி ஒரு சகோதரி கேட்குறாங்க, அதுக்காக வந்து இப்போ பாலஸ்தீனிய மக்களுக்கு தண்ணியெல்லாம் இல்லாமல் பண்ணுறாங்களே, இது நியாயமா அப்படின்னு அந்த சகோதரி சொல்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் இந்த ப்ரொபோஷன் ப்ரொபோஷன்ற வார்த்தையே சொல்கிறாங்க. அதாவது அவங்க எந்த ப்ரொபோஷனில் இருந்தாங்களோ அப்படி தானே நீங்களும் தாக்கணும், இப்படி ஒட்டுமொத்த இனத்தையும் அழிக்கலாமா அப்படின்ட்டு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, அதுக்காக ஐடிஎஃப் வந்து அவனுங்க பண்ண மாதிரி பெண்களை நிர்வாணப்படுத்தி கற்பழித்து குழந்தைங்க தலையை வெட்டி சாகடிக்க சொல்கிறீங்களா, அந்த மாதிரி ஈன செயலை ஒருபோதும் ஐடிஎஃபோ அல்லது எந்த யூதனும் பண்ண மாட்டான், இது எங்களுடைய மொராலிட்டிக்கு எதிரானது. ஏன்னா அவங்க பண்ணது வந்து உண்மையில் யுத்தம் கிடையாது இல்லையா, எல்லோரும் அந்த யுத்தத்தை பற்றி எந்த விதமான நாலேஜும் இல்லாதவர்கள் அவங்களுடைய அந்த ஏரியாவுடைய ஃபங்க்ஷன் அது. ஸோ அதுவும் கரெக்டாக தேர்ந்தெடுத்துருக்குறாங்க பாங்க. ஏன்னா வீடு வீடாக போய் சொல்கிறது கஷ்டம் இல்லையா, ஃபங்க்ஷன் அப்போ அங்கே இருக்கிற எல்லோரும் குறிப்பாக இளைஞர்கள்லாம் அங்கே தான் இருக்க போகிறாங்க. ஸோ அந்த டைமில் இறங்கி நாலா பக்கமும் சுற்றி அவங்கள சுட்டுருக்குறாங்க. அதையும் மீறி ஒரு சிலர் ஓடி போய் அந்த புதரில் இதிலெல்லாம் ஒளிஞ்சு ஒரு சிலர் தப்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அதில் தப்பிச்சவங்களும் வந்து இதை வந்து எங்கள் வாழ்நாளில் மறக்கவே முடியாது, என் கண்ணு முன்னாடி அது இருந்துக்கிட்டே இருக்குது, அதை நினைக்கும் போதெல்லாம் அந்த பேனிக் அட்டாக் இருக்குது. என்னுடைய சகோதரர்கள் சகோதரிகள் நண்பர்கள் அத்தனை பேரும் இழந்திருக்கிறோம், எப்படி இருக்கும் எங்களுக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ தாத்தா பாட்டியெல்லாம் கடத்திட்டு போயிருக்கிறானுங்க. ஸோ வயசானவங்க அப்படின்னாலே நிறைய ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கும் இல்லையா, நிறைய பேர் இன்சுலின் இல்லாமல் இருக்க முடியாது, கிட்னி ஃபெயிலியரு. ஸோ அவங்களுடைய நிலைமையெல்லாம் என்ன ஆகும், அதேமாரி குழந்தைகளுக்கு ஸ்பெஷலாக கவனிக்கணும் இல்லையா. ஸோ அது இல்லாமல் என்ன பண்ணுவோம், ஸோ இந்த மாதிரி மக்கள் வந்து இஸ்ரேலின் மீது கருணை வர்றது வந்து அவனுங்க எதிர்பார்க்கல, ஏன்னா இது வரைக்கும் மக்கள் அதை கண்டுக்கவே இல்லையே அப்படின்னோடனே இப்போ வந்து நல்ல பிள்ளையாட்ட என்ன பண்ணுறாங்க, குழந்தைக்கு வந்து ஃபீடிங் பாட்டில் வச்சு கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோ விடுறாங்க. இன்னொரு பொண்ணுக்கு கை ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க, அந்த பொண்ணு கையை உடச்சது யார் இல்லை உடச்சிட்டு இவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்களாம். ஸோ அதுலேயும் இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் கமெண்ட் பண்ணுறாங்க, அந்த டிவி சேனல் பேர் சொல்லி, டேய் போய் சொல்லுறப்பார், அந்த குழந்தைங்களாம் சந்தோஷமாக இருக்கிறாங்க, எப்படி உங்களுடைய குழந்தைங்கள தீவிரவாதி எடுத்துகிட்டு போயிட்டா வா என் குழந்தைய நல்லா பார்த்துக்கிறாங்கன்னு சந்தோஷப்படுவீங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு பாட்டியை வந்து எடுத்துகிட்டு போய் கொலை பண்ணி அந்த பாட்டியோடைய ஃபோனையே எடுத்து அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அந்த பாட்டியோடைய ஃபேஸ்புக்கிலே போஸ்ட் பண்ணுறாங்க. இது எவ்வளோ பெரிய கொடுமையாக இருக்கும். ஸோ அதை பார்த்து தான் அவங்களுடைய சொந்தக்காரங்களுக்கெல்லாம் அவங்க இறந்தாங்க அப்படின்னு தெரியுது. ஸோ அதேமாதிரி இன்னொரு காதலன் காதலி அவங்கள கடத்திட்டு போயிட்டாங்க. அந்த காதலனுடைய ஃபோனில் இருந்து கான்டாக்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அத்தனை கான்டாக்ட்டுக்கும் மெசேஜ், ஒவ்வொரு இஸ்ரேலியன் மூஞ்சிலையும் நாங்கள் காரி துப்புறோம் அப்படின்ட்டு ரொம்ப அசிங்க அசிங்கமான வார்த்தையில் மெசேஜ் அனுப்புகிறாங்க. ஸோ வடநாட்டில் வந்து ஒரு முஸ்லீம் சகோதரியை அந்த குடும்பத்தையே கொலை பண்ணி அந்த சகோதரியை வந்து காட்டில் 8-10 இந்துக்கள் வந்து கற்பழிச்சாங்க அப்படின்ட்டு அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணி தூக்கு தண்டனை கிடைக்கும்னு எதிர்பார்த்தாங்க, ஆனால் அவங்கள ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு இந்தியாவே கொந்தளிச்சது. எந்த இந்துவும் இல்லையே அவங்க பண்ணது நியாயம்தான் அப்படின்னு யாருமே தெரியாமல் கூட போஸ்ட் போட்டது கிடையாது. ஆனால் இப்போ இவனுங்க இவ்வளவு மோசமான விஷயத்தை ஹமாஸ் தீவிரவாதி பண்ணியும் அவங்க தாய்நாட்டுக்காக போராடுறவங்க அப்படின்னு முஸ்லீம்கள் போஸ்ட் போடுறாங்க அப்படின்னா என்ன சொல்கிறது. ஸோ அப்போ உண்மையிலே மக்களுக்கு முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு மனோபாவத்தை, அமெரிக்காவில் இருந்த விஷயம், இத்தாலியில் இருந்த விஷயம், அந்த மாதிரி மனோபாவத்தை உண்மையிலே முஸ்லீம்கள் இந்த மாதிரி அலட்சியமான கமெண்ட்டினால் உருவாக்குறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிட்டு அது தீவிரவாத இயக்கம் இல்லையா, தீவிரவாதத்துக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்னு ஒதுங்கிக்கிறதா உண்மையிலே மற்ற முஸ்லீம் சகோதரர்களை காப்பாற்றுறது இல்லை. நம்ம வந்து பாதுகாப்பான இடத்துல இருந்துட்டு கமெண்ட் போடுவோம், ஆனால் மற்ற நாடுகளில் இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்க இதை ஒரு மதமாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மற்றவர்களும் அது மற்ற மதத்தை சார்ந்தவர்களும் அப்படி பார்க்க ஆரம்பித்தாங்கன்னா அப்போ இது தீவிரவாதம் கிடையாது, இதுதான் மதமே இதுதான் போதிக்குதுன்னு பார்க்க ஆரம்பித்தா என்ன ஆகும் அப்படிங்கிறதா நம்ம அங்கங்கே நடக்கிறதை பார்க்குறோம். ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா, மற்ற முஸ்லீம் சகோதரர்களை காப்பாற்றணும் அப்படின்னா ஒவ்வொரு முஸ்லீம் சகோதரரும் நம்ம வந்து இது தீவிரவாதம் வேறு மதம் வேறு தீவிரவாதத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு விலகி இருக்கணும். பாலஸ்தீன மக்களை காப்பாற்றணும்னு நினைத்தால் அது சரிதான், அதை உண்மையிலே வந்து முஸ்லீம் மக்கள் அதாவது முஸ்லீம் நாடுகள் தான் அழிச்சிட்டு இருக்கிறாங்க. மற்ற நாடுகள் அவங்களுக்கு உதவி செய்கிறதையும் வரவிடாமல் தடுத்து அவங்களை அழிச்சிட்டு இருக்கிறது அவங்க தான். ஸோ
யூஎன்லேருந்து நிறைய அமைப்புகள்லேருந்து உணவெல்லாம் போகுது பாலஸ்தீனுக்கு. ஆனால் பாலஸ்தீன் பார்டருக்குள்ளே போக விடாமல் தடுத்துட்டு இருக்கிறதே பார்த்திங்கன்னா எகிப்து எல்லையை மூடி இருக்குது. அப்புறம் எப்படி உள்ளே போகும்? அப்போ அவங்க பட்டினியில் சாகணும், அந்த பழியை தூக்கி இஸ்ரேலில் போடணும்னு திட்டமிட்டே பண்ணுறாங்க. ஸோ பாலஸ்தீனர்களுக்கு வந்து அடைக்கலமும் கொடுக்கறதில்ல. ஸோ இவ்வளவு நேரம் தீவிரவாதி பண்ணுறது வந்து எங்களுடைய உரிமை, அதுதான் நாட்டுக்காக போராடுறது அப்படின்னு பாலஸ்தீனர்கள் செய்த தவறுக்கான இவ்வளோ பெரிய தண்டனையை இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க முழுசாக உணர்ந்ததுனால தான் இப்போ அவங்க இஸ்ரேலை வந்து ஒரு வீடியோவில் கூட குற்றம் சொல்கிறதே கிடையாது. முதல்ல சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அப்படி திட்டிகிட்டு இருப்பாங்க இஸ்ரேலை, ஆனால் பாலஸ்தீனியர்கள் இப்போ இவ்வளோ மோசமான விஷயம் நடந்தும் அதுக்கு உண்மையிலே மூல காரணம் யாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுனால அமைதியாக தான் இருக்கிறாங்க. உண்மையிலே இந்த கஷ்டத்தில் இருக்கிற அவங்க தான் அல்லாஹு அக்பர்னு சொல்லணும், ஆனால் அவங்க சொல்கிறது கிடையாது. அவங்க எப்படி அல்லாஹு அக்பர்னு சொல்லுவாங்க, அல்லாஹ் உயர்ந்தவர்னு இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிற அவங்க எப்படி சொல்லுவாங்க? ஆனால் பாலஸ்தீன் அந்த தீவிரவாதி ஹமாஸ் கொலை பண்ணிவிட்டு அல்லாஹு அக்பர்ன்றான். ஸோ கொலை பண்ணுறதுலேயே அல்லாஹ் உயர்ந்தவர், இதையா கடவுள் போதிக்கிறார்? ஸோ கடவுள் யார் அப்படின்னு தெரியாத காரணத்தினால்தான் மனிதர்கள் இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ உண்மையிலே கடவுள் எல்லோருக்கும் பொதுவானவர், ஒருவர் தான் அப்படின்னா இஸ்ரேல் மக்களுக்கும் அவர் தானே கடவுள். ஸோ அந்த கடவுளுடைய குழந்தைய கொள்றதுக்கு நமக்கு யார் உரிமை கொடுத்தா அப்படிங்கிறது யாரும் யோசிக்க மாட்டாங்க. ஸோ ஒரு மக்களுக்கு வந்து மத உணர்வை தூண்டி அந்த இனத்தையே அழிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய உதாரணமாக பாலஸ்தீனம் இருக்குது. மத உணர்வை கைவிடுவோம், உண்மையான கடவுளை பிடிப்போம். கடவுள் உண்மையான சொர்க்கத்தை, எந்த மதங்களும் இல்லாத சொர்க்கத்தை உருவாக்குறார். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த நரகத்தை க்ளீன் பண்ணுறதுக்காக தான் அவரவர் செய்த பாவத்திற்கான தண்டனையை இப்போ அவர் கொடுக்குறாருன்னு சொல்ல முடியாது. நம்ம பாவத்திற்கான தண்டனையை நாமே அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் கடவுள் வந்துட்டார், சரியான வழியை காட்டுகிறார். இது 5000 வருட காலச்சக்கரம், கலியுகம் அழிந்து இந்த பூமி சத்தியுக சொர்க்கமாக மாறுது. ஸோ இங்கே தான் எந்த மதமும் இருக்காது, தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகை இருக்கும், சிங்கமும் பசுவும் தண்ணி ஒன்றா தண்ணி குடிக்கணுன்றதெல்லாம் குரான் பைபிளில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி உலகம் பாரதம் தான் இருந்தது. மீண்டும் பாரதம் சொர்க்கமாக மாறப்போது, அதுக்கு முன்னாடி கலியுகம் ஃபுல்லாக அழிஞ்சிடும். ஸோ அந்த அழியிறதுக்கு இன்னும் சில வருடங்கள் தான் இருக்குது. ஸோ அதுக்கான அறிகுறி தான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. ஸோ குறிப்பாக மத கலவரம் அதுதான் மிகப்பெரிய காரணமாக இந்தியாவின் அழிவுக்கு இருக்கும். ஸோ இன்னும் இந்தியாவில் அது பத்தலை இல்லையா, சீக்கிரமாக பற்றிக்கும். அதுக்காக தான் மத உணர்வு, எந்த இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் எல்லாத்துலேருந்தும் விலகி நான் ஆத்மா ஒரு சிவத்தந்தையுடையவன், அவரை தான் அல்லா பரமபிதான்றோம், கடவுள் ஒருவரே. ஸோ அவரை எந்த அளவுக்கு நினைவு செய்யுமோ, அவர் செம்பன் நிறமான ஒலி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார், ஆத்மா அதாவது உயிர் அது பூர்வமத்தில் நட்சத்திரமாக ஜொலிக்குது. அது சொர்க்கத்தில் எந்த பாவமும் செய்யலை முதல் 2500 வருஷத்துக்கு. அடுத்த 2500 வருஷம் உடல்னு நினச்சிட்டு காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் புலனின்பம் இது கடுமையாகி நிறைய பாவம் செஞ்சிருச்சு. ஸோ இப்போ அதுக்கு காரணமான உடல் நான் கிடையாது அப்படின்னு அந்த உடல் உணர்வை முற்றிலும் தியாகம் செய்து அழிவற்ற ஆத்மானு வந்து சிவபரமாத்மாவை எந்த அளவுக்கு சதா நினைவு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆத்மா தூய்மையாகும், காமம் கோபம் வெளி உலக கவர்ச்சி எல்லாத்துலேருந்தும் புத்தி விலகும், என் இது உன் இது எல்லாத்துலேருந்தும் விலகி ஒரு சிவத்தந்தையோடு மட்டும் புத்தி இணையும் போது தான் உடலை விட்டு உயிர் பிரியும் போது இறைவனின் நினைவில் மேலே போவோம். ஆனால் கடவுளுடைய நினைவு இல்லாட்டினாலே சுற்றி இருக்கிற விஷயத்தில் நாம் சிக்கிக்குவோம். இதுவரைக்கும் செய்த பாவத்திற்கான தண்டனை அதன் மூலமாக தான் கிடைக்கும். அந்த தண்டனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு சிவத்தந்தையை தவிர எதுவுமே நினைவில் இருக்கக்கூடாது. அதுதான் இந்து மதத்தில் பார்த்திங்கன்னா கடைசியில் மரண தருவாயில் மார்கண்டையன் சிவலிங்கத்தையே கட்டி பிடிச்சிக்குவோம் யமன்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு. ஸோ யமன்கிட்ட தப்பிக்கிறதுன்றதை விட நாம் செய்த பாவத்திற்கான தண்டனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு, சிவனை தவிர எனக்கு யாருமே கிடையாது, இல்லை இல்லை பாரு அது உன்னோடைய மதம், இது உன்னோட அப்பா அம்மா, இது உன்னோட சொத்து, இல்லை சிவன் மட்டும்தான் எண்ணிதுன்னா தப்பிச்சிடும். ஆமாம் அதை எண்ணிது இல்லைன்னு நினச்சிட்டாலே அசுரகுணம் வெளியில் வரும், தண்டனை கிடச்சிடும். ஸோ இது தினம் தினம் உங்களுக்கு யார் ஞாபகப்படுத்துறது? கடவுள் தான் ஞாபகப்படுத்த முடியும். ஸோ கடவுள் அதற்காக தான் கடைசி 100 வருடம் ஒரு வயோதிகர் உடல் மூலமாக இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அதை முரளின்னு சொல்லுவோம், எல்லா ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது, அது லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் தினமும் முரளியில் கேளுங்கள். முரளியை மட்டும் சிந்தனை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா தான் வெளி உலக விஷயத்திலேருந்து உங்களுடைய புத்தி விலகி இறைவனோட மட்டும் புத்தி இணையும். ஏன்னா இன்னும் போக போக கற்பனை கெட்டாதது நடக்கும். இப்போ அங்கே காசாவில் நடக்கிறதோ இஸ்ரேலில் நடந்ததோ ஒன்றுமே இல்லை, அந்த அளவுக்கு மோசமாக இந்தியாவே மாறும்.
ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் சிவபெருமானை தவிர வேறு எந்த நினைவும் இல்லை. நான் ஒரு ஆத்மா, அதுவும் ஒரு ஆத்மா, சகோதர ஆத்மா. ஆத்மாவை மட்டும் பார்த்தீங்கன்னா சகோதரன்ற ஞாபகம் வரும். உடல்னு பார்த்தீங்கன்னா அவன் இந்த ஜாதி, இந்த மதம், அவன் இப்படி பண்ணான், அப்படி பண்ணான், இந்த மாதிரி விஷயங்கள் வரும். அது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மிருக குணத்தை தூண்டிவிட்டு தண்டனையை கொடுத்துடும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.